வெவ்வொரு வேற கூப்பாடு போடுது மருமவளே இந்தாடி மருமவளே என்ன பண்ணுறான்னு தெரியலையே காது கேட்டே தொலையாது நூறு தடவை கூப்பிடணும் மருமவளே மருமவளே நான் வருவா வருவாள் இந்தாடி மருமவளே ஆயுதம் வந்துட்டு அதானே நல்லா கேக்குது காது ஆனா கேட்காத மாதிரியே நடிக்கிறது ஒரே தடவைல வந்துட்டா கௌரவ குறைச்சல்ல அதனாலதான் தான் ஆ சொல்லுங்கள் தத்து சீரியல் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாமியார் அந்த மருமவளை கூட என்ன குடும்பத்தில் கொடுக்குறா

தங்க தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாமியார் உங்களை போய் அப்படி சொல்லுவேன் ஆத்த நீங்கள்லாம் அந்த மாமியாருக்கு எவ்வளவோ மேல் தெரியுமா அப்படியாடி அட ஆமாங்க அத்தை என் மரும உங்களுக்கு என் மேல என்ன பாசம் என்னமா புகழ்ந்து பேசுறா சொன்னது பொய் அது கூட தெரியாம நிழிச்சிட்டு இருக்கு பாரு சரிடி வயிறு கூபாடு போடுது என்ன சமைச்ச அத்தைக்கு வேற பயங்கரமா பசிக்குது ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாங்க ரசம் தான் அத்த வச்சேன் என்னத்துக்கு ரசம் வச்சியா சரி தொட்டுக்க என்ன வச்ச அட நீங்க வேற மார்க்கெட்டு போய் வாங்கிட்டு வந்த காய் எல்லாமே வீட்டுல தீந்து போச்சு வீட்டுல ஒரு ஜாமா இல்ல சரி வெறும் ராஜத்தை எப்படி தீங்கிறதுன்னு பக்கத்து வீட்டு மாலாக்கா இருக்குல்ல ஆமா அவகிட்ட பொரியல் எதுவும் வாங்கிட்டு இருந்தியா அட இல்ல அத்த பறவை என்னடி பண்ண அந்த அக்கா வீட்டுல ஒரு முருங்க மரம் இருக்கு நைசா போய் ஒரு கிளைய உடச்சிட்டு வந்துட்டேன் அந்த முருங்க மரத்துல இருக்க முருங்க கீரிய பறிச்சு முருங்க கீரை கூட்டு வச்சுட்டா அத்த பாத்தீங்களா உங்க மருமகளோட பிரெயின் எப்படி பிரெயின் பிரெயின் சும்மா போடி என்னடி பெருசா செஞ்சுப்பட்ட எவனாவது ரசத்துக்கு போய் முருகக்கீரை புரியல் வைப்பானா நான் கேஸ் எடுத்து போயிருக்கு இதுல இதை வேற செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா நான் என்ன பண்ணிட்டோம் அத்த வீட்டுல எதுவுமே இல்ல இருக்கிறத வச்சுதானே சமைக்க முடியும் நீங்க வெறும் ரசத்து திங்க மாட்டேங்கன்னு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து போய் அந்த முருங்கைக்காலை உடச்சிட்டு வந்து கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அது சரி என்ன பண்ணி தொலைக்கிறது இன்னைக்கு வந்து வாச்சது இந்த ரசமும் முருங்கைக்கீரையும் சரி அதையே போட்டு எடுத்துட்டு வா வேற என்ன பண்றது சரிங்க அத்தை

ஏதே இப்ப என்ன உங்களுக்கு சால மீன் கோலம் சாப்பிடணும் அவ்வளவுதானே அவ்வளவுதானேனா போய் அவ வீட்ல இருந்து திருடிட்டு வருவியா சோத்த திருடுறது எவ்வளவு அசிங்கமான காரியம் தெரியுமாடி நீ மட்டும் அவ வீட்ல இருந்து சோர திருடிட்டு வந்த அது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது ஊர குட்டி பஞ்சாயத்து வச்சிருவா அப்புறம் ஏன் போலப்ப தான் நாரிடும் பாத்துக்க அப்படி திருடி சாப்பிடுறதுக்கு நம்ம ஒண்ணு ஒண்ணு இல்லாதவங்களுக்கு இல்ல சால தானே நாளைக்கு சந்தையில போய் வாங்கிக்கலாம் இன்னைக்கு போய் நீ சோத்த போட்டு எடுத்துருவா அப்போ ஏத்தே நான் சாப்பிடுறீங்களா மட்டும்தான் கேட்டேன் அவ வீட்டுல இருந்து திருடிட்டு வரேன்னு சொல்லியே திருடாம அவளே வந்து உனக்கு கொடுப்பாளா என்ன அவங்களே வந்து கொடுப்பாங்க அவ எப்படி வந்து உங்ககிட்ட தருவா அவ செஞ்சு வச்சது அவளுக்கும் அவ குடும்பத்துக்குமே பத்தாது இதுல உனக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பாளோ ஏத்தே இந்த சின்ன பொண்ணை பத்தி என்ன நினைச்சிக்க மாலாக்காவே இந்த சின்ன பொண்ணு எடுத்துட்டு போய் சாப்பிடுன்னு சொல்ல வைக்கிற ஆளுனா அப்படியாட்டி ஆமாத்தே நீங்க சத்த நேரம் சீரியால பாத்துட்டு இருக்க மருமாவை மாமியார் மண்டையை உடைக்கிறாளா இல்லை மாமியார் மருமவன் மண்டைய உடக்கிறாளானு பார்த்துக்கிட்டுருக்க நான் போய் கொஞ்ச நேரத்தில் சாலை மீனோட வரேன் டீ வந்துருவேல இந்த சின்ன பொண்ணை பற்றி என்ன நினச்சிக்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் பாருங்க இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம் இன்றைக்கி ரசம்லாம் கிடையாது சாள மீன் குழம்பு சாள மீன் வறுவல் தான் சரிடி வென்று வா மகளே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை நான் வென்று வருகிறேன் ஏன் மருமவன் இடையே தோத்துருக்காடா என்ன போய் வென்றிடு வா சாலமின் கொலம்போடு தான் வீட்டுக்குள்ள வர கண்டிப்பா அத்த என் மருமவளுக்கு என் மேல எம்புட்டு பாசம் அத்தைக்கு ரசத்தை போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுல பக்கத்து வீட்டுல போய் குழம்பு வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்கா நம்ம தான் நம்ம மருமவளை தப்பா நினைச்சிட்டோம் போல அவளும் நல்லவளா தான் இருக்கிறா மீன் குழம்பு இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதா எம்மோடி எம்மோ வீட்டுக்குள்ள என்ன வெக்கியாவில இருக்கு நம்ம வீட்டுல இந்த முற்றம் மட்டும் இல்லைன்னா நம்ம பொழப்பு நாரி போயிருக்குமே இந்த மனுஷன் கிட்ட ஒரே ஒரு ஏசி வாங்கி கேட்டேன் அத வாங்கி கொடுக்கறானா மனுஷன் அந்த ஆள் மட்டும் ஆபீஸ்க்கு போனா ஏசி போட்டு மல்லாக்க படுத்துக்கறான் நம்ம வீட்ல ஒரு ஏசி வாங்கி மாட்டறானா எங்க காதுல வாங்கியே நம்ம புள்ளை கிட்ட சொன்னாலும் நம்ம அம்மா இப்படி கஷ்டப்படுதே ஒரு ஏசி வாங்கி வீட்டுக்கு மாட்டுவோம் ஆஹ அந்த நினைப்பெல்லாம் இல்ல அவங்க எல்லாம் நல்ல சுவாரசியமா நல்ல சௌகரியமா இருந்தா போதும் நாம எப்படி போனா அவங்களுக்கு என்ன ஹ என்னம்மா போயிட்டு போறானுங்க

ஏக்கோ மாலகோ அடி வாடி சின்ன பொண்ணு என்ன இன்னையத்துக்கு நம்ம வீட பக்கம் வந்திருக்க சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போலாம் தான் வந்தேன் நீங்க என்ன டயர்டா மலாக்க சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்கீங்க உடம்புக்கு எதுவும் பண்ணுதா என்ன உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணலடி இப்பதான் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சது சரி கொஞ்சம் வந்து அக்கடான்னு உட்கார மேமேன்னு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்படியா சரி 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 டீ வந்து கொஞ்ச நேரம் உட்காரு பேசிக்கிட்டு இருப்போம் அதுக்குதானே வந்தேன் என்னக்கா நேத்து பக்கத்து வீட்டு மூக்காய்க்கும் அவன் புருஷனுக்கும் சண்டையாமே அடி ஆமாண்டி தெரிய நாரி போயிடுச்சு பாத்துக்க என்ன சண்டை என்ன வம்புக்கு பராடியாவ அவன் புருஷன்கிட்ட அவன் ஆம்பளை ஆச்சே அவன்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி போவோம் அதெல்லாம் இல்ல அவ்வளோ பெரிய சண்டை என்னங்கக்கா பொண்ணுங்கன்னா ஒதுங்கி தான் போகணுமா ஏன் பசங்க நான் அப்படி சண்டை போடணுமா ஏன் நம்மளுக்கு வாயில அவனுங்க கிட்ட ஓவரெல்லாம் அடங்கி போக கூடாதுக்கா அடங்கி போக வேண்டிய நேரத்துல அடங்கி போகணும் மத்த நேரத்துல நமக்கு கெத்துன்னு காமிக்கணும் அது சரிடி நீ தி ஏரியாவே சும்மா கலகல இருந்து பாத்துக்க. ஆமாங்க. நீ அத்தை வந்த உடனே அவ்ளோ கதை சொல்லுச்சு. நான் தான் சண்டே மிஸ் பண்ணிப்ட்டேன். ஆமா டீ சமையல் பக்கறதுக்கு நீ கூப்பிட்டான் வீட்டுக்கு வந்தா நீ வீட்டை பக்கமே காணோம். எங்க đi போற என்னமோ அதிசயமா நேத்துக்கு வந்த திருநாளா, இந்த புருஷன் படுத்து குடிட்டிப் போனா. அங்க படம் பார்த்தா நல்லாவே இல்ல. பேசாம வீட்ல இருந்திருந்தா இந்த மூகாகி படத்தை நல்லா விரும்பி பாப்கார்ன் తిന്നിட்டு பார்த்து இருக்கலாம். மிஸ் பண்ணிப்ட்டேன். விடிடி விடிடி நேத்தே அவன் புருஷன் கட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் இன்னும் வீட்டுக்கு வரலையாமா இன்னைக்கு பெரிய சண்டை இருக்கு நம்ம நல்லா ஜாலியா பாக்கலாம் அடுத்த வீட்டுக்கு சண்டைக்குள்ள மூக்க நுழைக்கணும்னா அப்படி இந்த கிழவிகளுக்கெல்லாம் என்ன ஆசை தெரியலையேப்பா அடி வாடி கூகுல அட சின்ன பொண்ணு நீ இங்க தான் இருக்கியா ஆமாண்டி இங்க தான் இருக்கேன் என்னடி கோகிலா வர வர ரோட்ல உன பார்க்கவே முடியறதில்ல இல்ல கோகிலாவோட புருஷன் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான்ல அதனால இவளை வெளியவே பார்க்க முடியாதுல்ல இல்ல அட அதுதான் விஷயமோ ஏக்கு சும்மா இருங்கக்கு அதெல்லாம் போய் சின்ன பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு அட ஆமண்டி இல்லனா மட்டும் உன் வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது பாரு நீயும் வீட்டுக்காரரும் கொஞ்சிக்கிறது அடுத்த தெரு வரைக்கும் நல்லா கேக்குது அட சும்மா இரு சின்ன பொண்ணு பாருங்க காவே நீ எப்படி வேக்குதானே அட வீடு சின்ன பொண்ணு அவளால சந்தோஷமா இருந்துட்டு போறா அது சரி சரி என்னடி அதிசயமா இருக்கு நீ நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்க எப்பயுமே மூகாய் வீட்ல தான் கலப்ப என்ன பூசா மாலா வீட்டுக்கு வந்திருக்க உங்கள பாத்துட்டு போறானோ அண்ணே அப்படியே டீ நம்பர் மாதிரி தெரியலையே அப்படி தான் கேடி கேடி என்னைய பாக்குறதுக்காக அவன் புருஷன விட்டுட்டு வந்தாலாம் நம்பர் மாதிரி ஏதா சொல்லிடி கோகிலா ஏக்கோ என்ன வீட்ல நீ மீன் குழம்பு ஆமா டீ எப்படி தெரியுது ஆமா நீ வைக்கிற மீன் குழம்பு வாசனை தெரியாதா அண்ணே உங்க மீன் குழம்பு வாசனை 40 தெருவுக்கு மணக்குதே அடி சும்மா இருடி என்ன வந்த உடனே மீன் குழம்புக்கு பிட்ட போடுறா ஏக்கோ கேக்குறேன் தப்பா இருக்கறியே

அப்புறம் சிந்த பொண்ணே எப்படி இருக்கறே இந்த நேரா நல்லா தான் இருந்தே நீ வந்ததுக்கு தான் நல்லா இல்ல என்னது சிந்த பொண்ணே எனக்கு என்ன நல்ல அமோகமா இருக்கேன்னு சொன்னே அப்படியே சரி சரி வீட்ல எல்லாம் வேலைய முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்க போல ஆமாண்டி ஆமா வந்து பாத்த நீ அப்படி எல்லாம் இல்லடி சரி சின்ன பொண்ணே உங்க வீட்ல என்ன சாப்பாடு எங்க வீட்ல என்ன ரசமும் கீரை பொரியலும் ஏய் இந்த ரசதி கீரை பொரியலையும் மனசதிங்க பானா

ஓ மாப்பிள்ளை ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாவாசிக்கு ஒரு வாட்டி தான் நம்ம ஊருக்கு வரேன் அப்பி நக்கா கையில சாப்பிடுறதுக்கு விரும்பல அதனால தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் என்ன திருப்தியா தின்னுங்க ஐயக்கோ உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுக்கோ நல்லா சாப்பிடுடி சரிங்கக்கா பாத்தர்தே சாயங்காலத்துக்கு மேல எடுத்துட்டு வந்து ஆஹ் ஆ சரிடி சரிக்கா என் சாப்பிடாம இருப்பாரு நான் கொண்டு வந்து ஆ போயிடு வாட்டி வரேன் சின்ன பொண்ணே மாமியார் கேட்டு தான் சொல்லு சொல்றேன் சொல்றேன் என்னக்கா இந்த கோகி லைவ்ல अल्पையா இருக்கறா இதுல என்னதே अल्पதான்ன இருக்கு பின்னா என்னங்க கொஞ்ச கூட கூச்சமே இல்லாம ஏக்கா கொலம்பத்ரிக்குலான்னு வந்து கேக்குறா நமக்கெல்லாம் இந்த புத்தி கடையாதுபா நாளா யாராச்சு வீட்டுக்குள்ள வந்து வா சின்ன பொண்ணு அப்படிን கோபታ கூட வெக்கபட்டக்ற இல்ல வேணாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படினு சொல்லிட்டு வந்துருவேன் இவேனறடா இவ்வளவு ஓபனா வந்து கொலம்பு கேக்குறா பரவால சின்ன பொண்ணே மாப்பிளிகிட்டானே கேக்குறா தம்பி நல்ல சாப்பிட்டு போடும் அதுக்கு நாளா இப்படி இல்ல அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா சின்ன பொண்ணு அது சரி ஆனா எப்படிதான் ஒரு வீட்டுல வந்து கூச்சமே இல்லாம சாப்பாடு கேட்டு வாங்கிட்டு போறாங்களோ அவங்க ஒண்ணு இல்லாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அவங்க முருசை நல்லா தான் சம்பாதிக்கிறா நல்லா மினிக்கிட்டு மினிக்கிட்டு போக மட்டும் தெரியுது ஆனா ஒரு குழம்பு கூட வந்து பக்கத்து வீட்டுல வந்து கடன் வாங்கிட்டு போறாளே பரவாயில்ல சாப்பிட்டு போட்டோம் நான் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுல குறை வைக்க மாட்டேன் இன்னைக்கு நம்ம கிட்டே இருக்குது குடுக்குறோம்

அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லக்கா நல்லா சோத்துல நல்லா ரசத்தை ஊத்தி பிசஞ்சு வாயில போட்டு வந்துட்டேன் என்ன எங்க அத்தக்காரி தொண்டையில தான் ஒன்னும் இறங்க மாட்டேங்குது ஏக்கா நீங்களே சொல்லுங்க அதுக்குன்னு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே நான்வெஜ்னு சமைக்க முடியுமா எங்க அத்தக்காரி ரசத்தை வச்சதுக்கு அவ்வளவு திட்டு திட்டுட்டு சாப்பிடாம பட்னியா படுத்து கிடக்கு வயசான காலத்துல இப்படி சாப்பிடாமல பட்னியா படுக்கலாமா ஏண்டி அவங்க வயசானவங்க வயசானவங்களுக்கு ஏதாவது நாக்கு குருசியா செஞ்சு போட்டதனால அவங்க நல்லா இருப்பாங்க அவங்கள சொல்லி என்ன குத்தம் சின்ன பொண்ணே சரிதான் காணா வீட்ல ஒண்ணு இல்ல அத பத்தி அட்ஜஸ்ட் பண்ணி தான காகணும் எங்க அத்தைக்காரே அது புரிஞ்சுக்காம இப்ப எதாவது எனக்கு செஞ்சு கொடு இல்லனா சாப்பிடாம பண்ணியா தான் கிடப்பேன் கிடக்கு சரி நீ பட்னியா கடந்துட்டு போன்னு நான் இங்க வந்துட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க பாவமா தான் இருக்கு என்ன பண்ண முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் ஏண்டி மொத்தக்காரி பாவண்டி சாப்பிடாம உடம்புக்கு ஏதாவது வரப்போகுதுடி

அவங்க உனக்கு மட்டும் அத்தை இல்ல எனக்கும் அத்தை தான் சரியா வயசான காலத்தில் அவங்க ஏண்டி பத்னியா இருக்கணும் கொண்டே கூட சாப்பிடுட்டோம் இக்கோ வதுக்கில கோ இப்பதான் கோகிலாக்கோ இவ்வளவு குடுத்தீங்க நெக்ஸ்ட் எனக்கும் இவ்வளவு குடுத்தீங்கன்னா நீங்க என்ன தக்கா சாப்பிடுவீங்க டாட்டி எனக்கு தான் பெரிய கைன்னு உனக்கு தெரியாதா நான் எது செஞ்சாலும் நிறைய தான் செய்வேன் இன்னும் நிறைய இருக்கு நம்ம வீட்டுல திங்கிறதுக்கு யார் ஆள் இருக்கா நானும் என் அம்மாவே என் முருசையா அவ்வளவுதான் நாங்க எவ்வளவு அடி திண்டா போறோம் இந்தா எடுத்துட்டு போய் சாப்பிடுறீ இக்கோ வதுக்குன்னு இவ்வளவு வாக்கா தருவீங்க

அப்பாடா வந்த வேலை முடிஞ்சிருச்சு இந்த மீன் குழம்பு வாங்குறதுக்கு நாப்பட்ட அவசரம் இருக்கே ஐயோ யோ யோ சரி டீ போய் சாப்பிடு சரிங்க கோ வரேன் சரி டீ அப்படியே வட்டை கேடேன்னு சொல்லு சரிங்க கோ பாவம் பெரிய மனுஷே போய் பட்னி போடுறா இப்ப எல்லாம் என்ன மர்மவளோ போட்ட சீரியலே முடிய போது போனவள ஹ இவ ஒன்னுத்துக்கும் லைக்ல கண்டிப்பா அந்த மாலை தர மாட்டேன்னு சொல்லியிருப்பா அதனாலதான் போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பா எக்கோ மாலைக்கோ கொஞ்சம் குழம்பு கொடுங்கன்னு இதுவே நான் மட்டும் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன்னா இனியால குழம்ப வாங்கி முடிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஏப்ப விட்டு மலாகப்படுத்து தூங்கியிருப்பேன் இப்ப என்னன்னா ஒரு குழம்பு வாங்க போனவன் இன்னும் வீட்டை பக்கம் ஆளை காணும் இவ இப்படி பண்றத பார்த்தா கண்டிப்பா குழம்போட வரமாட்டா வெறுங்கையோட தான் வருவா என்ன பண்ணி தொலைக்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு வாய்ச்சதான் அந்த சோறு தான் அதே தின்னு தொலைவோம் வேற என்ன பண்ணி தொலையிறது உங்க மர்மாவோட திறமைய இந்தா டீ வாங்கிட்டு வந்துட்டியா இன்னும் டீ நிறைய குடுத்துருக்கா இன்னும் நிறைய அந்த மாலா குடுத்துருப்பா ஆனா எனக்கு முன்னாடி அந்த எடுவட்ட கோகிலாம் வந்து வாங்கிட்டு போயிட்டா இல்லன்னா பத்து பீஸ் மீன் குடுத்துருப்பாவ சரி டீ பரவாயில்ல பரவாயில்ல இதுவே நிறையதான் இருக்கு சீக்கிரம் சோத்தப்பட்டு கொண்டா வயிறு வர குபார் குபார் பசிக்குது இந்த இருங்கத்தே வந்துடுறேன் சீக்கிரம் டீ ஆஹ் மீன் கொழும்பு வாசனை தொலைக்குதே என் மருமாவனாவே என்

மீன் கோலம் மேல தேன் கோலமான்னு தெரியலடி தேன் மாதிரி தொண்டைக்குள்ள அமிர்தமா இறங்குதுரி ஆமாத்த மாலாக்க மாதிரி குழம்பு வைக்க இந்த ஏரியாலே எவ்வளவு உள்ள பாத்துக்கோங்க ஆமாண்டி சரி டீ நல்லா வயிறாரு சாப்பிடு சரிங்கத்தி அப்புறம் மாமியார் மண்டைய மருமோ உடைச்சாலா இல்ல மருமோ மண்டைய மாமியார் உடைச்சாலா தெரியலடி கல்ல எடுத்தா மருமவ மாமியார் குண்டான எடுத்தா ரெண்டு பேரும் தூக்கி வீசினால தொடரும்னு போட்டு தொடர முடிச்சுட்டாண்டி என்னத்தையும் பண்றது இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு நல்ல சுவாரஸ்யமாக சீரியலை கொண்டு போய் கரெக்டாக நல்ல சீன் வரும்போது தொடரும் போட்டு முடிச்சிடறாங்க முடிவை தான் பார்க்கணும் சரி பொறுமையாக நாளைக்கு ஆமாண்டி